ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் பவுண்டி ஆஃப் பியூட்டி. அப்புறம் என் பேர் நிவேதா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் எந்த மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். தம்ப்நெயிலை பார்த்துட்டு மூணு நாளில் முடி வளருமா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினச்சி வராதிங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ரெண்டு நாளில் முடி வளரும், மூணு நாளில் முடி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டு நான் பார்த்துருக்கேன். இது வந்து மூணு நாளில் வளராது. எந்த ஒரு ரெமெடி நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, காஸ்ட்லியான ஆயில் வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி, மூணு நாளில் யாருக்குமே ஹேர் க்ரோத் ஆகாது. ஒன் வீக்காவது டைம் எடுக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து ரெண்டு நாளில் முடி வளரும், ஒரு நாளில் முடி வளரும், மூணு நாளில் முடி வளரும்னு சொன்னால் தான் இப்போ ஒரு வீடியோவே பார்க்குறீங்க. அது எப்படி வரும் அப்படின்றத யாருமே யோசிக்காம தான் நீங்கள் போய் நிறைய வீடியோ பார்க்குறீங்க. அதை வந்து புரிய வைக்கிறதுக்காக தான் நான் தம்ப்நெயிலையே மூணு நாளில் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஏன்னா தம்ப்நெயில் பார்த்தா மூணு நாள் வளருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க வருவீங்க. அதனால் இது உங்களுக்கு புரியும், நான் அதில் சொல்லுவேன் இல்லை டீட்டெயிலாக. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒன் வீக்கில் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் முடி ஹேர் க்ரோத் ஆகிறது தெரியும். அங்கங்கே குட்டி குட்டி பேபி ஹேர் வந்து க்ரோத் ஆகிருக்கும். நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே இளநரம் வந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் க்யூர் ஆகிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க ரெமெடிக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது வந்து அரிசி. அரிசி வந்து நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணாலும் ஓகே தான். பச்சை அரிசி யூஸ் பண்ணாலும் சரி, எந்த அரிசி யூஸ் பண்ணாலும் சரி. ஆனால் ரொம்ப சத்து உள்ள அரிசி எதுனா ரேஷனில் கிடைக்கிற அரிசி தான் ரொம்ப சத்து இருக்குது. அதில் தான் நிறைய சத்து இருக்குது. அதனால் உங்களுக்கு கிடைச்சா மேக்ஸிமம் ரேஷன் அரிசியே யூஸ் பண்ண பாருங்கள். உங்களுக்கு கிடைச்சாது யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி நார்மல் அரிசியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கப் வாட்டர் இல்லாட்டி ரெண்டு கப் வாட்டர் ஆட் பண்ணி அதை வச்சுக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு ஏழில் எட்டு சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை வந்து அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசி கழுவுன தண்ணியில் வந்து நிறைய சத்து இருக்குது. அதை வந்து உங்களோட ஹேரில் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேர் வந்து நல்ல நல்ல நீளமாக அடர்த்தியாக உங்களுக்கு ஹேர் வந்து வளரும். ரொம்ப நல்ல க்ரோத் ஆகும் உங்களுக்கு ஹேரு. சின்ன வெங்காயம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, உங்களோட நிறைய பேருக்கு ரொம்ப பொடுகு இருக்கும் உங்களோட ஹேரில், பொடுகு பெயின் இந்த மாதிரி நிறைய தொல்லை இருக்கும். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே வராது. சின்ன வெங்காயத்தை வந்து தனியாக யூஸ் பண்ண முடியாது, உங்களுக்கு கண்ணெல்லாம் எரியும். ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து அரிசியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த சின்ன வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஓவர் நைட் விட்டுருங்க. நீங்கள் வந்து ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணிக்கலாம். ஈவினிங் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதா இருந்தால் காலையில் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஈவினிங் அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஹேர் வாஷ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இல்லை காலையில் இருந்தால் நைட்டே நீங்கள் வந்து இதை வந்து ஊற வச்சிடணும். ஊற வச்சாதான் அதில் வந்து அந்த அரிசி வந்து லைட்டாக புளிப்பு விடும். இந்த தண்ணி இருக்குல்ல அதில் வந்து இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே லைட்டாக புளிச்ச ஸ்மெல் வரும். இந்த கஞ்சிலெல்லாம் வரும் பார்த்தீங்களா, நைட்டு வச்சா காலையில் இது பண்ணும்போது அந்த ஸ்மெல் இதில் வரும். நிறைய சத்து அப்போ தான் இதில் சேர்ந்துருக்கும் இந்த தண்ணியில். நம்ம சின்ன வெங்காயம் வெட்டி போட்டனாலும் அதோட சாறு இந்த தண்ணியில் வந்து கலந்துருக்கும். அதை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஓவர் நைட் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இது ரெண்டையும் நல்லா கரைச்சி விட்டுக்குவோங்க. சின்ன வெங்காயத்தையும் இந்த அரிசியையும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா இப்படி கரைக்கும்போது அதில் இருக்க சின்ன வெங்காயத்தில் இன்னும் பேலன்ஸ், இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்க அந்த சாரும் இந்த அரிசி கழுவுன தண்ணியோடு அது வந்து நல்லா இதாகும், மிக்ஸ் ஆகும். இப்படி நீங்கள் பண்ணால் தான் அது நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ரொம்ப சூப்பரான அந்த தண்ணி கிடைக்கும். இது வந்து ரொம்ப சத்து. உங்களோட ஹேர் வந்து இதில் நீங்கள் வந்து கண்டினியூஸாக ரெகுலராக இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட் வரும். இந்த இளநரையெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இது வந்து க்யூர் பண்ணிடும். ஒன் மந்தில் இளநரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து பிளாக் ஹேராக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து நல்லா உங்களோட ஹேரை வந்து நல்லா நீளமாக கருப்பாக அடர்த்தியாக இதை வச்சுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். டேண்ட்ரஃப் எதுவுமே உங்களோட ஹேரில் வந்து வராது. இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த மாதிரி கரைச்சி விட்டு எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த அரிசியும் அந்த வெங்காயமும் நம்மளுக்கு தேவைப்படாது. அந்த எல்லா சாரும் கலந்து அந்த தண்ணி தான் நம்மளுக்கு வேணும். இது வந்து நான் ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணனால இது வந்து நிறைய உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடாது, அப்பப்போ தான் நீங்கள் பண்ணிக்கணும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது, அப்பப்போ நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணிக்கணும்.
இதை வந்து நீங்கள் வாரத்தில் 3 நாளாவது ட்ரை பண்ண பாருங்கள். ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா வந்து அவங்க வந்து ரெகுலராகவே இதை எடுத்துக்கிட்டு இருக்கனால சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும். வாரத்தில் 3 நாள் யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்காது, ஒரு 10 நாள் 15 நாளில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணால் 1 வீக்கில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் இது யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் இது உங்களோட ஹேருக்கு. இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது, அதாவது உங்களோட ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது, பார்ட் பார்ட்டாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு பார்ட்டாக இது பண்ணி உங்களோட ஸ்கேல்பில் வந்து நல்லா இதை ஸ்ப்ரே பண்ணாலும் சரி, இல்லை அப்படியே கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணி தான் இது பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் கையில் எடுத்து அப்படியே கூட உங்களோட ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கேல்பில் முதல்ல வந்து அப்ளை பண்ணி முடிச்சுருங்க. ஸ்கேல்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஹேர் ஃபுல்லாக இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படியே நல்ல யூஸ் பண்ணி வந்து 2 கப் வந்து நம்ம எடுத்துருக்கோம் அந்த தண்ணி, அதனால் நிறைய வரும். அதனால் ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணாமல் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா சொத சொதன நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட ஹேர் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஹேர் ஃபுல்லாக இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes வரைக்கும் நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களோட ஸ்கேல்பில் வந்து நல்லா இதாகணும். ஸோ அந்தளவுக்கு மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா தூக்கி ஒரு பெரிய கொண்டையாக போட்டுருங்க. இது வந்து கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் உங்களோட ஃபேஸில் படுந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நல்லது தான். நான் வந்து எனக்கு வந்து எனக்கு நிறைய இருக்கும், பெரிய ரொம்ப லாங் ஹேர் உள்ளவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். மீடியம் ஹேர் என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்பவே நிறைய இதில் வந்து எக்ஸஸாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த தண்ணியில் வந்து நீங்கள் வந்து நான் வந்து சிக்கக்காய் யூஸ் பண்ணி தான் குளிக்க போகிறேன். அதனால் தேவையான அளவு சிக்கக்காய் பவுடர் வந்து அந்த அரிசிக்கலன் அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் இது வந்து யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கப்போகிறேன். நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறதா இருந்தால் மைல்டு ஷாம்புவாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியில் வந்து மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹேருக்கு அப்படியே அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சிக்கக்காய் யூஸ் பண்ணுறதுனால அந்த தண்ணியில் யூஸ் பண்ணி அதை நான் அப்படியே என்னோடய ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிப்பேன். நீங்கள் வந்து இல்லை இந்த தண்ணி உங்களுக்கு மிச்சம் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் மைல்டு ஷாம்பு போட்டு இதை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு இயற்கையான முறையில் ரெடி பண்ணுற ஒரு இது, அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.